ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சௌக்கியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளெல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 1 நாளாகமம் 29:12 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஐஸ்வர்யமும் கணமும் உமாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று அவர் சொன்னார். ஏழையாய் ஆடுகளை மேய்க்கிற வாலிபனாய் இருந்த தாவீதை கர்த்தாதி கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக உயர்த்தி அவரை தங்க சிங்காசனத்தில் அமர வைத்தார். வைரங்களும் வைடூரியங்களும் தாவீதின் அரண்மனையில மலைபோல் குவியும்படி தேவன் செய்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்ட தாவீது ராஜா 1000 கிலோ தங்கங்களை தேவனுக்கென்று அவர் கொடுத்தாராம். மேலான தேசங்களை தாவீது சுதந்திரித்து கொண்டார். இதனுடைய விளைவுதான் ஐஸ்வர்யமும் கனமும் தேவாதி தேவனே உம்மாலதான் எனக்கு வருகிறது, நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று அவர் சொன்னார். ஆமென். நண்பாடவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள தேவன், சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கிய தேவாதி தேவன், எண்ண முடியாத நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் நமது கர்த்தர், அவரை அப்பா பிதாவே என்று நாம் அழைக்கிறோம். இந்த பூமியில இத்தனை கோடி மக்கள் வாழும் சகல பொருட்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. எத்தனை மகிமை அல்லவா! ஆம், நமது வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா கனமும் மேன்மையும் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தான் நமக்கு வருகிறது. அதை அனுதினமும் நாம் நன்றியோடு எண்ணி பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ரஹாமை தேவன் அரபே தேசத்தில் சிறந்த செல்வந்தராய் உயர்த்திய போது அப்ரஹாம் சொன்ன சத்தியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 14:23 பாருங்கள். வானத்தை பூமியை உடையவராகிய உன்னதமான என் கர்த்தருக்கு நேராக அனுதினமும் என் கையை உயர்த்துகிறேன் என்றார். என்றால் தேவனிடத்திலிருந்தான் சகல மேன்மையும் சகல கனமும் சகல ஐஸ்வர்யமும் சகல ஆசீர்வாதமும் ஆயுசு காலங்களும் சுகபலன்களும் தேவனிடத்திலிருந்தே வந்தது. அன்பானவர்களே, இந்த தேவனுக்கு நேராக உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள், ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேச கர்த்தாவே, சகல ஐஸ்வர்யமும் சகல கனமும் மேன்மையும் உம்மாலே எங்களுக்கு வந்தது. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லோரும் சாம்பலில் தூசியில் இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே நாங்கள் கனத்துக்குரியவர்களாக இன்றைக்கு சமுதாயத்தில் மாற்றப்பட்டோம். இப்படித்தான் தாவீதை அன்றைக்கே சாம்பல் தூசியிலிருந்து உயர்த்தினீர். ஆபிரகாமை சாம்பல் தூசியிலிருந்து உயர்த்தினீர். ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள உம்மை ஆராதிக்கிற எல்லா மேன்மையுள்ள நாடுகளை சாம்பல் தூசியிலிருந்து உயர்த்தி உலகத்திலே செல்வந்த நாடுகளாக எல்லோரையும் உயர்த்தி வைத்திருக்கிறேன். தகப்பனே, என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதியும் கனப்படுத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.